டைவர்ஸுக்கு அப்புறம் அமலாப்பால் தண்ணி ஊற்றிய ஆவின் பால் போல நீர்த்து போவார் என்று எதிர்பார்த்தால் அங்குதான் நமக்கு ட்விஸ்ட். அரைகுறை ஆடையுடன் போட்டோ எடுத்து அதை கோழி விட்டிலும் டோலி விட்டிலும் உழவ விட்டுருக்கிறார். நானும் அப்படியே இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லும் அப்படங்கள் பல ஹீரோக்களை கொல்லாமல் கொள்கிறதாம் இப்போது. ஒரு கேரக்டர் பார்சல் என்று சந்தோஷமாக பொட்டலம் கட்டுகிறார்கள் அமலாப்பாலை. தமிழில் சில முக்கிய படங்களிலும் அவர் தொடர்ந்து புக் ஆகி வருகிறார். இந்த நிலையில தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் ஹீரோவாக நடிக்க போகும் படம் ஒன்று உருவாகி வருகிறதுல அதுல அமலாப்பால் இருப்பார் என்று சந்தேகம் வந்திருக்கிறது கோடம்பாகத்திற்கு. இந்த சந்தேகம் ஏன் வரணும் அப்படின்னா, இந்த படம் வேலையில்லா பட்டதாரி படத்தின் பார்ட் டூ என்கிறார்கள். பார்ட் ஒன்னில் நடித்த அத்தனை பேரும் இதில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறாராம் தனுஷ். முதலில் இப்படத்திற்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்றுதான் தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தாறுமாறாக ஓடி கோடி கோடியாக குவித்த ஒரு படத்தின் செகண்ட் பார்ட் என்றால் இன்னும் எதிர்பார்ப்பு எகிருமே. இந்த யோசனைக்கு எஸ் சொல்லிவிட்டார் தனுஷ். பார்ட் ஒன்னில் நடித்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு காட்சியில் தோன்றுவார்கள் என்பது மட்டும் இப்போதைக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். அதன்படி அமலாப்பாலும் வருவார். ஆனால் அவரது கேரக்டரை நீட்டிப்பதா குறைப்பதா என்பதை தனுஷ் தான் முடிவு செய்வார். அப்படின்னா இரு பாருங்கிறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்.